இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. நேரம் பன்னிரண்டு ஆகும்போது முட்கள் ஒன்றாய் இருப்பது போல் இயேசுவும் நானும் இருக்கணுமே. நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் கழகு வனம் என்றால் எரிகோவு கழகு மணமன்றோ? ஏதேன கழகு வனம் என்றால் எரிகோவு கழகு மணமன்றோ? எகிப்துக்கு அழகு நைல் நதி என்றால் எனக்கு அழகு இயேசு ஒன்றோ? எனக்கு அழகு இயேசு ஒன்றோ? நதியினை கரைகள் தொடர்வது போ நாதனை நானும்
சவுக்கடியேனக்கு கொடுத்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பேன். சவுக்கடியேனக்கு கொடுத்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பேன். எது வந்த போதும் கலங்காமல் சத்தியம் இயேசுவுக்கு உயிர் கொடுப்பேன். சத்தியம் இயேசுவுக்கு உயிர் கொடுப்பேன். நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. நேரம் 12 ஆகும்போது முட்கள் ஒன்றாய் இருப்பது போல் இயேசுவும் நானும் இருக்கணுமே. நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. குதிரைகள் எப்பொழுதாவது பள்ளிக்கூடம் போவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களைப் போலவே பள்ளிக்கூடம் சென்று அங்கே பாடம் கற்றுக்கொள்ளும் குதிரைகளை பற்றி இந்த கதையில் சொல்லப்போகிறேன். குதிரைக்கு எவ்வளவு அறிவு உண்டு என்று குதிரைகளை பயிற்றும் நாயுடுவிடம் ஒரு நாள் கேட்டேன். அதற்கு அவர், சாதாரண மனிதருக்கு தெரியும் அளவு குதிரைக்கு தெரியும் என்றும், மனிதர்களில் பலரை விட சற்று அதிகமாக அதற்கு தெரியும் என்றும் சொல்லிவிட்டு, உன்னால் இதை நம்ப முடியாதுதான், ஒரு அரை மணி நேரம் இங்கே இரு, நான் இது மெய் என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்றார். குதிரைக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்தால் அவற்றை அது பழகி பழகி கற்றுக்கொண்டு விடுகிறது. அதனால் குதிரை அறிவுடையது என்று எப்படி சொல்ல முடியும் என்றேன் நான். உன்னோடு விவாதம் செய்யப் போவதில்லை, இதோ பார் என்று புன்னகை புரிந்த வண்ணம் சொன்னவர் ராணி என்று அழைத்தார். உடனே குதிரை லாயத்தில் சற்று பரபரப்பு உண்டாயிற்று. சிறிது நேரத்தில் ஓர் அழகிய குதிரை குதித்து ஓடி வந்தது. நாயுடுவுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு தலையை அது அவர் கைமேல் வைத்து அன்பாக தேய்த்தது. இவருக்கு வணக்கம் செலுத்து என்று நாயுடு கூறியவுடன் ராணி தன் அழகிய தலையை அசைத்து எனக்கு அஞ்சலி செய்தது. எங்கே, இவருடன் கைக்குலுக்கு பார்க்கலாம். இடது முன்னங்காலை உடனே அது தூக்கிட்டு, இந்த காலையா தூக்குவது என்று அவர் கேட்டார். ராணி தன் பிழையை உடனே உணர்ந்து கொண்டதுடன் அதை வெகு விரைவில் திருத்தியும் விட்டது. சில குழந்தைகளுக்கு வலது கையது இடது கையது என்று சட்டென்று புரிவதில்லை, அதுபோல்தான் ராணிக்கும் குழப்பம் உண்டாகிறது என்றார் நாயுடு. பின்னர், இவருக்கு ஒரு நாற்காலி கொண்டு வா என்றார். இந்த வேலை கடினமான வேலை. குதிரைக்கு இது விளங்குவது கஷ்டம். இதுவரை செய்த காரியங்கள் சாதாரணமானவை. இவைகளை செய்வதற்கே எவ்வளவோ பயிற்சி தேவை. நாற்காலியை கொண்டு வா என்று சர்வசாதாரணமாக சொல்லுவது அதிசயமாகத்தான் இருக்கிறது. இக்காரியத்தை எப்படி செய்யப்போகிறதோ என்று யோசித்தேன். ராணி எதிர்ப்பக்கமாக குதித்து ஓடி சில நிமிடங்களில் ஒரு நாற்காலியை வாயில் கவ்விக்கொண்டு திரும்பி வந்தது. இங்கே போடு என்று இடத்தை காட்டி குதிரைக்கு சொன்னவர் என்னை பார்த்து கூறினார், இருங்கள், இதோ மற்ற குதிரைகளையும் அழைத்து வருகிறேன். நாயுடு குதிரை லாயம் நோக்கி சென்றார். ராணியும் அவரை பின்தொடர ஆரம்பித்தது. உடனே சிறு குழந்தையிடம் பேசுவது போல், நீ அவரோடு இருந்தால் என்ன என்று மெல்லிய குரலில் கூறினார். குதிரையை திரும்பி கூட அவர் பார்க்கவில்லை. உடனே ராணி திரும்பி வந்து என் அருகில் நின்றது. நாயுடு திரும்பி வந்தார். 12 குதிரைகள் அவரை தொடர்ந்து வந்தன. அமைதியாகவும் ஒழுங்காகவும் ஒன்றன்பின் ஒன்றாகவும் வந்து ஒரு பக்கத்தில் வரிசையாக நின்றன. இந்த குதிரைகள் பண்ணின வேடிக்கை காரியங்களை முழுதாக விவரிப்பதென்பது இயலாத காரியம். எல்லா குதிரைகளும் ஒற்றுமையாக முன்னே சென்று பின்னால் வந்தன.
நாயுடு ஊதின குழலோசைக்கு ஏற்றவாறு நடனமாடின, கீழே படுத்தன, மண்டியிட்டு நின்றன, தலை தாழ்த்தி வணங்கின, குதித்தன. இவையெல்லாம் அவர் இட்ட கட்டளைக்கு இசைய நடந்தன. கட்டளை என்றாலும் நாயுடுவின் குரல் அடக்கமாகத்தான் இருந்தது. கட்டளை என்று சொல்லுவது கூட சரியாகாது, வேண்டுகோள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது மாதிரி மென்மையான குரலுக்கு குதிரைகள் அனைத்தும் உடனே கீழ்ப்படிந்தன. அவற்றுள் அழகான அரபிக் குதிரை ஒன்று இருந்தது. அதை தம்மிடம் அழைத்தார் நாயுடு. சலீம் சௌக்கியமா? சலீம் தலை தாழ்த்தி வணங்கிட்டு, அரபு தேசத்தில் வணக்கம் செலுத்தும் முறை இதுதானோ என்று கேட்டார் நாயுடு. சலீம் உடனே மண்டியிட்டு தரையை நெற்றியால் தொட்டது. பிறகு எழுந்திருக்கலாம் என்று சைகை காட்டினார் நாயுடு. நீங்கள் சொல்வதெல்லாம் இந்த குதிரைக்கு புரிகிறதோ என்று கேட்டேன். புரியாமலா இத்தனையும் செய்கிறது? நாயுடு தொடர்ந்து கூறினார். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் குதிரைகள் புரிந்து கொள்கின்றன. இதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. போ, நில் என்றெல்லாம் சொல்லும்போது நன்றாக புரிந்து கொள்ளும். இவைகளுக்கு இன்னும் நிறைய ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று எண்ணினேன். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து ஆரம்பத்தில் 2-3 குதிரைகளை பழக்கினேன். பிறகுதான் இந்த பயிற்சி கூடத்தை நிறுவினேன். நீங்கள் குதிரையிடம் மெதுவான குரலில் பேசுகிறீர்கள், மற்றவர்களோ உரக்க பலக்க கூச்சலிடுகிறார்கள். அது ஏன், குதிரைக்கு காது மந்தமோ? அப்படி ஒன்றுமில்லை, மாறாக நம்மை காட்டிலும் குதிரைக்கு செவிப்புலன் கூர்மையானது. இத்தனை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களே, உங்களால் இது எப்படி முடிந்தது? பொறுமை ஒன்று இருந்தால் குதிரையை எளிதாக பழக்கலாம், எப்படிப்பட்ட குதிரையையும் பழக்கிவிடலாம். வெகு பேருக்கு பொறுமை இருப்பதில்லை, அதனால் குதிரையை சரியாக பழக்க இயலாதவர்களாகி விடுகின்றனர். அதனால் எத்தனையோ குதிரைகள் கெட்டு விடுகின்றன. குதிரைகள் பொறுமை இழந்து பரபரத்தன. சரி, இன்றைய பயிற்சி இத்தோடு முடிவடைந்தது என்று நாயுடு அவைகளுக்கு தெரிவித்தார். குதிரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவரிடம் வந்து விடை பெற்றுக்கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றன. இப்பொழுது சொல்லுங்கள், குதிரைக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்றார் நாயுடு. குதிரை தனக்கென்று ஏற்பட்ட கடமைகளை கவனத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு செய்கிறது. அதனால் எத்தனையோ மனிதர்களுக்கு இருப்பதை விட இந்த குதிரைகளுக்கு அதிக அறிவு இருக்கிறது என்று பதில் சொன்னேன். வாயில்லாத மிருகங்களுக்கு கடமை உணர்ச்சி, கீழ்ப்படியும் தன்மை, உண்மையான உழைப்பு முதலிய நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க முடியும் என்று இருக்கும் பொழுது, கடவுளின் சாயலில் உண்டான சிறுவர்களும் சிறுமியர்களும் எவ்வளவு அதிகமாக இந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும்? புரிகிறதா பிள்ளைகளே? எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும்,
ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பை பாவங்கள் முந்திக் கொள்ள வேண்டும், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். நியாய தீர்ப்பினை தொடரும் பாவங்கள் நித்திய அழிவினை கொண்டு வருமே. நியாய தீர்ப்பினை தொடரும் பாவங்கள் நித்திய அழிவினை கொண்டு வருமே. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பை பாவங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். சோதோம் கொமோரா பட்டணங்கள் சோரத்தின் மிகுதியால் அழிந்தனப்பா. சோதோம் கொமோரா பட்டணங்கள் சோரத்தின் மிகுதியால் அழிந்தனப்பா. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பை பாவங்கள் முந்திக் கொள்ள வேண்டும், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வரும் சத்தியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன்.
இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பு நேயர்களே, இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். குணம் மாறினால்தான் நிலை மாறும். ஆனால் நாம் அநேக வேளையிலே சரீரப்பிரகாரமாக அல்லது வெளி தோற்றத்தை மாற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை மாறிவிடும் என்று சொல்லி எண்ணுகிறோம். அப்படி அல்ல. உள்ளான மாற்றம் மிகவும் அவசியம் என்பதை இந்த நாளிலே நாம் வேதத்தில் இருந்து பார்க்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:32 பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் நேயர்களே, நம்முடைய மனதை அடக்குவது மிகவும் முக்கியம். நம்முடைய குணத்தை மாற்றுவது மிகவும் முக்கியம். ஒரு பிரபல துறவிக்கு 4 சீடர்கள் இருந்தார்கள். அந்த 4 சீடர்களும் பல புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள விரும்பினார்கள். ஆகையால் தங்களுடைய குருவிடம் சென்று அதற்கு அனுமதி கேட்டார்கள். நாங்கள் இந்த நாட்டில் உள்ள புண்ணிய நதிகளில் எல்லாம் நீராடி எங்களது பாவங்களை கழுவிக்கொள்ளவும் புதிய மனமாற்றத்தை அடையவும் விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். குருவும் ஆகா பிரமாதம், போய் வாருங்கள் என்று சந்தோஷத்தோடு விடையளித்தார். அவர்கள் புறப்படும்போது ஒரு பெரிய பாகற்காயினை கொடுத்து, நீங்கள் எந்தெந்த நதிகளெல்லாம் நீராடுகிறீர்களோ அந்த நதிகளில் எல்லாம் இந்த பாகற்காயையும் நீராட்டி பத்திரமாக கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். சீடர்களும் குருவிடம் விடை பெற்று கொண்டு பாகற்காயுடன் புறப்பட்டு போனார்கள். சில நாட்களில் புனித நீராடிவிட்டு குருவிடம் வந்து சேர்ந்தார்கள். எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடினீர்களா என்று குரு கேட்டார். ஆம் குருவே என்று பதில் சொன்னவர்களிடம் நான் கொடுத்த பாகற்காய் எங்கே என்று கேட்டார். அதற்கு, குருவே இதோ இருக்கிறது, நாங்கள் நீராடிய நதிகளில் எல்லாம் இந்த காயையும் நீராட்டினோம், இந்தாங்கள் என்று கொடுத்தனர். குரு அந்த பாகற்காயை வாங்கி பல துண்டுகளாக வெட்டி சீடர்களிடம் கொடுத்து, எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று சொன்னார். பாகற்காய் மிகவும் கசப்பாய் இருந்தபடியால் தின்ன முடியாமல் துப்பினார்கள் சீடர்கள். அப்பொழுது குரு அவர்களை பார்த்து, நதிகளில் நீராடுவதால் பாவம் போகாது. மனமாற்றம் என்பது உள்ள ரீதியான ஒன்று, அது உடல் ரீதியானது அல்ல என்று சொன்னார். ஆம், நாம் வெளி தோற்றத்தை, வெளியில் உள்ள சரீரத்தை நாம் கழுவுவதினால் நாம் குணமாகுவது அல்ல. நம்முடைய மனம், நமது உள்ளம் மாறினால்தான் அது முழுமையான மாற்றம். மனந்திரும்புதல் என்பது குணரீதியான மாற்றம். அந்த மாற்றத்தை பெற நமது பாவ சிந்தனைகள், பாவ செயல்கள் நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டும். தவறாமல் ஆலயம் வருதல், ஆராதனைகளில் உற்சாகமாக பங்கு பெறுதல், காணிக்கைகள் கொடுத்தல், ஜெபக் கூட்டங்களில் உற்சாகமாக கலந்து கொள்ளுதல் போன்றவை பக்தி தொடர்பான காரியங்களே அன்றி மனமாற்றத்தின் அடையாளங்கள் அல்ல. ஆனால் நாம் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது மனமாற்றம் அடைந்துவிட்டோம் என்று நாம் நம்மை ஏமாற்றிக்கொண்டும் மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனமாற்றம் என்பது தாழ்மை, கீழ்ப்படிதல், பழிவாங்காமை, பகைவரை நேசித்தல், பொறுமை, தியாகம், அனைவரோடும் சமாதானமாய் இருத்தல் போன்ற குணங்களை பெறுவதாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்படும் சிந்தை நம்மிடத்திலும் காணப்படாவிட்டால் நாம் மனமாற்றம் அடைந்திருப்பதாக கருத முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதோ, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் எப்பொழுது நம்முடைய குணாதிசயங்களாக மாறுகிறதோ, அப்பொழுதுதான் நம்முடைய குணம் மாறினது என்று நாம் சொல்ல முடியும். ஆகையினால்தான் சாலமோன் ஞானி சொன்னார்,
பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி. காரணம், பட்டணத்தை பிடித்து விடலாம், ஆனால் மனதை அடக்குவது என்பது கடினம். ஆனால் நாம் அதை செய்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மனதை அடக்குகிறவர்களாக உள்ளான குணம் மாறத்தக்கதான செயல்களில் ஈடுபடுவோம். அதற்காக நம்முடைய இருதயத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். தேவன் நம்மை குணமாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குணம் மாறும்படியாய் நீர் கிருபை செய்தல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களில் இருக்கக்கூடிய பாவ சிந்தையை நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவர்களாய் எங்களை மாற்றியறல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து சிந்திக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மனதை அடக்கத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். இச்சையடக்கத்தை நீர் எங்களுக்கு தந்தரலும். எங்களுடைய குணத்தை மாற்றியறலும் ஆண்டவரே. உம்முடைய குணம் எங்களில் பிரதிபலிக்கத்தக்கதான பலத்தை கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. நதியினை கரைகள் தொடர்வது போல் நாதனை நானும் தொடரணுமே. நேரம் 12. தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.